மகாகவி பாரதியார் கிட்ட போய் உலகத்திலே யார் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு கேட்டாங்களாம். மகாகவி பாரதியார் சொல்லியிருக்காரு, குழந்தைங்க தான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு. அதனாலதான் குழந்தைங்களை மையப்படுத்தி கவிதைகள் பாடல்கள்லாம் அவர் படிச்சிருக்காரு. நீங்களும் ஒரு குழந்தை மனசா மாறி சந்தோஷமா சிரிக்கணும்னா நம்ம அசத்தல் மன்னர்கள் அசத்துற அசத்த போவது யாரு நிகழ்ச்சியை பார்த்தாலே போதுங்க. குழந்தைகள் அதிகமா நேசிக்கிற குழந்தைங்க மனசுக்கு சொந்தக்காரர்களான ரெண்டு ஜட்ஜஸ் நம்ம ஷோல இருக்காங்க. மதன் பாபு சார் அண்ட் சிட்டி பாபு சார், லெட்ஸ் வெல்கம் தம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். ஸ்மார்ட்டா ஸ்லிம் அண்ட் ட்ரிம்மா வந்திருக்கீங்க. பியூட்டிய பாக்குற நம்ம எல்லாருமே வர வர யூத்துக்கு வந்துட்டே இருக்கோம்ல. ஆக்சுவலி வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. நீங்க ரெண்டு பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு ஜட்ஜா வந்து வந்து உங்களுக்கு வார வார வயசு குறைஞ்சிட்டே போகுது. ஆமா, நீங்க சொல்றது பார்த்தா 500வது எபிசோட்ல நம்ம தவுந்துட்டு தான் வருவோம். இன்னைக்கு நிறைய அசத்தல் மன்னர்கள்லாம் அசத்தத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. அந்த அசத்தல் மன்னர்களோட சேர்ந்து அசத்தி ஒரு அசத்தல் மன்னரை செலக்ட் பண்ண போற அந்த சீஃப் கெஸ்ட் யாரு? ஒரே வார்த்தையில சொல்லிடுங்க. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. வாவ், அவரா? இங்க ரெண்டு பேரும் போய் உங்க சீட்ல உட்காருங்க, நான் அவளை வெல்கம் பண்றேன். அப்படியே? ஆமா, சரி. போச்சாய் போச்சாய் நிகழ்ச்சிக்கு வந்ததுல எங்கள் அசத்தல் மன்னர்கள் சார்பாகவும் சன் டிவி சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கேன். நீங்கள் அசத்த போகுது நிகழ்ச்சியை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நான் நிஜமாகவே இந்த ப்ரோக்ராம் எவ்ரி வீக் நான் பார்ப்பேன். ஏன்னா ஆஃப்டர் ஒரு டைட் ஷெட்யூல் ஆஃப் வீக் இட் பிகம்ஸ் அ வெரி ஒரு ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்குது, ஒரு மருந்தாக இருக்கு. யூ ஃபீல் ஸோ ரிலாக்ஸ் அண்ட் ஒரு நல்ல இவ்வளோ பிரமாதமான டேலண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. பிகாஸ் ஸோ மெனி டேலண்ட் இஸ் ஹிடன் இன் அரௌண்ட் தமிழ்நாடு. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது சம்டைம்ஸ். அர இந்த மாதிரி டேலண்ட்ஸ் எல்லாம் தெர் வாஸ் நோ சோர்ஸ். இது ஒரு பர்ஃபெக்ட் பிளாட்ஃபார்ம் அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி டு பி. இப்போ இந்த பரட்டை என்ன மழக சுந்தரம் அந்த படத்தோட இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அது தவிர ஆடியன்ஸும் உங்கள் படத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் என்ன எல்லா லாங்குவேஜ்லேயும் சக்சஸ்ஃபுல்லாக பண்ணுற ஒரு டைரக்டர் நீங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு. ஹிந்தியும் பண்ணுவீங்க, தெலுங்கு பண்ணுவீங்க, தமிழ் பண்ணுவீங்க, அதுவும் தமிழில் சூப்பர் ஸ்டாரே சொல்லிருக்காரு. உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்னா பாஷா தான். இன்னொரு பெருமைக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, மாமனார் மருமகன் ரெண்டு பேரையும் வச்சு டைரக்ட் பண்ணிட்டு இருக்க. அண்ட் அனதர் திங், நான் உங்கள்கிட்ட சிட்டி பாபு சார், நீங்கள் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது யார் நெக்ஸ்ட் கெஸ்ட் சொல்லும்போது நீங்கள் பாட்டுக்கு ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி சொல்லி நிறுத்திட்டீங்க. அது ஒரு தப்பான கேப். அது எல்லாரும் ரஜினி சார் வரப்போற எதிர்பார்த்து. இன்னைக்கு வந்திருக்கிற டைரக்டர் யார் தெரியுமான்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம். தேங்க்யூ. அது ஒரு கண்டிப்பாக ஒரு நாள் ரஜினி சாரும் வருவார் சார் இந்த ப்ரோக்ராமுக்கு. அவரோட ஹியூமர் சென்ஸ் வந்து இட்ஸ் அன்பிலீவபிள். நம்ம வந்து எங்கள் சினிமாவில் தான் பார்த்துருக்கீங்க அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அவரோட காமெடி டைமிங் எல்லாம். பட் ஆஃப் ஸ்க்ரீன் கூட அவரோட நீங்கள் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. சிரிச்சுட்டே இருப்பார், சின்ன சின்ன பஞ்சஸ் வந்துட்டே இருப்பாங்க. ஐ ஹாவ் ரொம்ப நல்ல க்ளோஸ் மூமெண்ட்ஸ் ஐ ஹேட் வித் ஹிம். அண்ட் ஐ ரியலி ஒரு என்ன சொல்ல, ஒரு டவுன் டு அர்த் பர்சன், ஒரு சுவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் வந்து கொஞ்சம் கூட அவர்கிட்ட ஈகோ இருக்காது. பட் பிரில்லியன்ட் பர்சன், கிரேட் பர்சன். இன்னைக்கு நிறைய அசத்தல் மன்னர்கள்லாம் அசத்தத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து நீங்க அவங்கள ஒருத்தர அசத்தல் மன்னனா தேர்ந்தெடுக்கணும்.
So that's your special seat. அதான் ரொம்ப கஷ்டமான வேலை because நான் எல்லா புரோகிராம் பாக்கும்போது எல்லாரும் அசத்துறாங்க. நிஜமாவே இது very judge to win. Very difficult to judge. Anyway, I wish you all the best. Thank you. Okay, நம்ம நிகழ்ச்சியில முதலாவதா வந்து அசத்த போற அசத்தல் மாண்டன் தேவக்கோட்டை ராமநாத் சந்தோஷமிக்க சன் டிவி நேயர்களே கூடியிருக்கிற ஆடியன்ஸாக அமர்ந்திருக்கிற இளைஞர் பட்டாளங்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியினுடைய அருமையான நகைச்சுவை ஜாம்பவான்களாக அமர்ந்திருக்கிற சிட்டி பாபு அண்ட் மதன் பாபு பாபுஜி உங்கள் ரெண்டு பேருக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பிரம்மாண்டமான இயக்குநராக பல வெற்றி படங்களை எல்லாம் இயக்கி நம்மை மக்களை எல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்திய திரு இயக்குனர் திரு சுரேஷ் கிருஷ்ணா அவருடைய பாதங்களை வணங்கி இந்த நிகழ்ச்சியை துவங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது சார் இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள வந்து ஒரே மகிழ்ச்சியா மக்கள்லாம் நீ கூடியிருக்காங்க நான் எந்த மாதிரி பேசணும்னு நீங்க சீட் எடுத்து நீங்க தான் சொல்லணும் என்ன பண்ண போறீங்க வெரைட்டியா மிமிக்ரியா சொல்லுங்கறாரு ஜோக்ஸ் தான் சார் மக்களை நீங்க வந்து சிரிக்க வச்சிருவோம் என்ன ராமநாதன் சொல்லுங்க சார் முட்டாள் ஜோக் மாதிரி நீங்க எடுத்தா அப்படிதானே சார் வரும் இப்போ உங்களுக்கு டைம் வேணுமா இல்ல டைரக்டா முட்டாள் ஜோக் தானே சார் உங்களை பார்த்தா எனக்கு அறிவியா கொடுங்க சார் டைமே தேவையில்லை ஈஸியா சொல்லுங்க சரி ராமநாதன் ஸ்டார்ட் பண்ணுங்க அதாவது நகைச்சுவை அப்படிங்கிறது தோன்ற இடமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அறியாமைத்தனத்தில் தான் நகைச்சுவை தோன்றும் அதாவது ஒருத்தவ கிளாஸில் வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருந்தார் பாடம் நடத்தும் போது கிளாஸில் சார் சொன்னார் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூணு காலம் இருக்குது மூணு காலத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்ல அப்படின்னாரு பையன் சொன்னான் நேற்று உங்கள் மகளை பார்த்தேன் இது இறந்த காலம் இன்னைக்கு உங்கள் மகளை லவ் பண்ணுறேன் இது நிகழ்காலம் நாளைக்கு கூட்டிகிட்டு ஓடி போயிடுவேன் இது எதிர்காலம் அப்படின்னா மூணு காலத்துக்கு ரொம்ப அருமையாக சொல்வேன் ஆனால் அது அவருடைய முட்டாள்தனமான விஷயம் தான் வாத்தியார் ரொம்ப கடுப்பாகி போய் நீ பண்ணி மேய்க்க கூட லாயக்கு இல்லை அப்படின்னாரு பையன் சொன்னேன் சார் வாத்தியார் விளையாது கிடைக்குமா சார் அப்படின்னா கிடிகாரத்தனமாக இருக்கேன் பையிலையா சரி இருந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறி முட்டாள்தனமாக இல்லாத வேலையெல்லாம் பண்ணுவேன் அன்னைக்கு பஸ்ஸுக்குள்ளே ஒரு பொண்ணு ஏறிச்சு ஒரு காலேஜ் பையன் என்ன விடுவானா படக்குன்னு இடுப்பை கிளிப்பிட்டான் அதுக்குலாம் கடுப்பாகி போய் சொல்லிச்சு நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னுச்சு இவன் சொல்கிறேன் பஸ்ஸுக்குள்ளே அவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்னா எவ்வளவு சேட்டைங்கிறீங்க ஆனால் முட்டாள்தனமாக பண்ணால் கூட அதில் சேட்டையாக பயங்கரமாக பண்ணுவேன் ஏடிஎம் செல்லர் மிஷின் இருக்குல்ல அங்கே இல்லாத அட்டூழியம்லாம் பண்ணுவோம் நம்ம ஆள் அந்த அதுக்குன்னு சீக்ரெட் நம்பர் வச்சிருப்பான் அதை பார்க்குறதுக்குன்னு பல பேருக்கு எட்டி பார்ப்பானோ அப்படியே அந்த ஒருத்தர் உள்ளுக்குள்ள ஏடிஎம் கார்டை சொல்லுவோம் சொல்லிட்டு வெளியில் வந்தோடனே உன் சீக்ரெட் நம்பர் நான் பார்த்துட்டேனே அப்படின்னா என்னடா நம்பர் அப்படின்னா ஸ்டார் 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 அப்படின்னே ஏ அதுலடா என் நம்பர் முட்டா பையல என் நம்பர் 72 90 அப்படின்னா ராமநாதன் சொல்லுங்க சார் இதே மாதிரி தான் ஒருத்தர் முதல் முதல்ல ஏடிஎம் போயிருக்கார் கார்டு எடுத்துக்கிட்டு சரி சார் போனால் உடனே கார்டு போட்டார் அதுக்கப்புறம் ஸ்டக் ஆகி போச்சு மிஷின் உடனே பேங்க்கு ஃபோன் பண்ணி ஆளை பண்ணிட்டாங்க என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க கடைசியில் அவர்கிட்டயே கேட்டாங்க என்னப்பா பண்ணேன் சொல்லு பார்க்குறட்டா கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் பண்ணேன் என்ன பண்ணேன் சொல்லு அப்படின்னா உடனே முதல்ல ஆன் பண்ண உடனே என்டர் த பின்னுன்னு வந்தது பின்னு எடுத்து உள்ளே விட்டேன் ஒருத்தன் போய் கேட்டான் மாப்பிள்ள அமெரிக்கா போகலான்னு நினைக்கிறேன் எவ்வளோடா செலவாகும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் நினைக்கிறதுக்கெல்லாம் செலவாகாதுடா மாப்பிள அப்படின்னா இந்த மாதிரி சில பேர் நகைச்சுவை சில விஷயத்தை பேசணும் நினைப்பான் அப்படி தான் ஒருத்தன் போய் சொன்னான் டேய் ஒருத்தனை கூப்பிட்டாங்க வாடா வெறு வயிற்றில் எத்தனை இட்லியெல்லாம் நீ சாப்பிடுவ அப்படின்ன அதுக்கு இவன் சொன்னேன் 6 இட்லி தின்மண்டா அப்படின்னா முட்டா பையில 1 இட்லி தின்னாதான் அது வெறு வயிறு இல்லை இல்லை உள்ளுக்குள்ளே 1 இட்லி போயிருந்தில்ல அப்புறம் 2வது இட்லி போகும்போது வெறு வயிறு இல்லைடா அப்படின்னா உன்னைவேன் ஐயோ அருமையான ஜோக்கடா அப்படின்னு சிரிச்சு இன்னொரு போய் நண்பா இங்கே வாடா உனக்கு ஒரு ஜோக் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டு பெருவயத்தில் எத்தனை இட்லா திம்பா அப்படின்னா அதுக்குவேன் 10 இட்லி திம்மியா அப்படின்ன அதுக்கு இவன் சொல்கிறேன் போடா முட்டா பையலே 6 இட்லியும் சொல்லிருந்தா அருமையான ஜோக் ஒன்று சொல்லியிருப்பா அப்படின்னாவே அவ்வளோ ஜோக்கு முட்டா பையலாக இருக்கேன் ரொம்ப 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 அருமையாக இருக்கும் சில பேட்ட சரி அப்படி தான் ஒருத்தன் வீட்டில் போய் அடிய மீனாட்சி இவன் தான் அவன் கள்ளக்காதலனா அப்படின்னா அதுக்கு அவன் சொன்னான் தண்ணியை போட்டு கண்ணாடி நண்ணு வளராதுன்னு இத்தனை தடவை சொன்னேன் போய் போய் தண்ணியை போட்டு வந்து வளரிக்கு அப்படின்னா இவன் குடும்பத்துக்குள்ள சேர்ந்த மாதிரி நகைச்சுவைகள்லாம் சில இது இருக்கும் ஒருத்தர் அன்னைக்கு பார்க்குறேன் காலேஜுக்கு 2 பக்கமும் காதில் வந்து கட்டு போட்டு வந்தான் வாத்தியார் கேட்டார் ஏண்டா 2 பக்கமும் காதில் கட்டு போட்டு வந்திருக்கியே என்ன ஆச்சு அப்படின்னாரு இவன் சொன்னால்
சார் நான் வந்து வீட்ல இஸ்திரி போட்டுட்டு இருந்தேன் போன் வந்துச்சு போன் நினைச்சு படக்கன இஸ்திரி பெட்டி தூக்கி காதுல வச்சேன் அப்படினே சார் சொன்னாரு இந்த காதுல கட்டு போட்டுருக்க ஓகே இஸ்திரி பெட்டி தூக்கி வச்சிட்ட இந்த காதுல ஏண்டா போட்டுருக்க அப்படினாரு மறுபடியும் போன் வந்துச்சு சார் அப்படி திரும்பவும் அதே மாதிரி இஸ்திரி பெட்டி காதுல வச்சிருக்கேன் சில பேர் இந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நகைச்சுவையா இருக்கும் ஆனால் முட்டாள்தனமான நகைச்சுவைகள் தான் நகைச்சுவை ரொம்ப அற்புதமாக வரவழைக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓகே சுரேஷ் சார் நீங்க தான் சொல்லணும் என்ன நினைக்கிறீங்க ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நன்றி சார் அது ஸ்பான்டேனியஸா கண்டினியூஸா ஜோக்ஸ் வந்தது நிஜமா நல்லா இருந்தது சார் அதாவது சாருக்கெல்லாம் எங்க ஊர் பக்கம் ரொம்ப ரசிகர்கள் உண்டு அதாவது ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க என் பையன் ரொம்ப படத்துல ரசிகனா இருக்கான் அவனை போய் ஏதாவது திருத்து அப்படின்னா ஒரு நாள் கூட சாப்பிடவே மாட்டேங்கிறான் சாப்பாடு போட்டால் ஒரு நாள் கூட சாப்பிட்றதே இல்லை அப்படின்னாங்க நான் உடனே அவன்கிட்ட போய் கேட்டேன் ஏண்டாடே ஒரு நாள் கூட சாப்பிட மாட்டேங்கிற ஏண்டா சாப்பிட மாட்டேங்கிற நேற்று முந்தானத்து ஒரு வேளை சாப்பிட்டே எனக்கு சாப்பிடவே இல்லை அப்படிங்கிறேன் அதுக்கு அவன் சொல்கிறான் ஒரு தடவை தின்னா நூறு தடவை தின்னா மாதிரி அப்படின்னா அந்த மாதிரி சில பேர் உங்களுடைய ரசிகர்களாக இருக்காங்க சார் தேங்க்யூ தேங்க்யூ நன்றி 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 தேவகோட்டை ராமநாதன் நிஜமாவே ரொம்ப அசத்திட்டார்ல நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்த போற அசத்தல் மன்னன் மிஸ்டர் ஸ்ரீதர் லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் அன்பார்ந்த சன் டிவி நேயர்களுக்கும் இங்கே நடுவர்களாக அமர்ந்திருக்கும் திரு சிட்டிபாபு அவர்களுக்கும் மதன்பாபு அவர்களுக்கும் இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் திரு பாட்சா பட இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே ஸ்ரீதர் ஆ சொல்லுங்கள் சார் இப்போ இந்த மூணு பாட்டிலில் ஆ உங்களுக்கு என்ன எந்த பாட்டில் வேணும் ஜோக்ஸ் வெரைட்டி மிமிக்ரி எனக்கு வெரைட்டி வேணும் சார் வெரைட்டி நீங்க இப்போ நடிகர்கள் மாதிரி பேசி காட்டக்கூடாது அது மிமிக்ரி பாட்டில் இருக்கும் அப்படியா நீங்க வெரைட்டில கேட்டதுனால அவங்கள போல ஃபுல்லா பாடி லாங்குவேஜ்ல பாடி லாங்குவேஜ் கபடி ஆடுற மாதிரி பண்ணணும் ஓ பாடி லாங்குவேஜ் இருக்கணும் நாங்க வேணா மியூசிக் கொடுக்குறோம் இது கபடின்றதுனால கில்லியில உள்ள மியூசிக் கொடுத்துறோம் அப்படியா சும்மா கில்லி மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் பண்ணா பாடி லாங்குவேஜ் வரணும் அதுல ஆமா ஓகே சார் ஓகே கொஞ்சம் யோசிக்கிறேன் சார் கொஞ்சம் நீங்க யோசிக்க அதுக்கு வந்து சார் பத்து செகண்ட் டைம் கொடுப்பாரு அதுக்கப்புறம் யோசிச்சு பண்ணுங்க ஓகே ஸ்ரீதர் உங்க கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஓகே ஸ்ரீதர் ஆரம்பிங்க ஓகே சார் முதலாவதாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கபடி ஆனா எப்படி ஆடிப்பார் அப்படின்னு ஒரு கற்பனை அடடா அப்படியா ஸ்டார்ட் மியூசிக் ஓகே சூப்பரா ஆடுனீங்க கபடி எம்ஜிஆர் மாதிரி அடுத்தது யார மாதிரி ஆட போறீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஓகே சூப்பர் 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 அடுத்த பதிய கபடி ஆட வர்றது வந்து உதயகீதம் இதய கோயில் புகழ் நடிகர் மோகன் அவர்கள் ஆடியிருந்தா அப்படி இருக்கும் Thank you.
ஓகே அவர் மோகன் அவர் போல ரொம்ப நல்லா பண்ணீங்க ஆனா மைக் வச்சு கபடி ஆடுன ஒரே ஆள் அவர் தான் நினைக்கிறேன் இல்ல மைக் வச்சு கபடி ஆடுனது இவர் தான் அவர் ஆடுறதுல அப்படி அடுத்தது யார் மாதிரி பண்ணி அசத்த போறீங்க தன்மான சிங்கம் விஜய் டி ராஜேந்தர் அவர்கள் ஓகே நல்லா இருந்தது ஸ்ரீதர் ஓகே அடுத்தது எந்த நடிகர் வந்து கபடி ஆட போறாங்க கே பாகிராஜ் அவர்கள் கிருஷ்ணா சார் இந்த நடிகர்கள்லாம் இப்போ வந்து கபடி ஆடுனது எப்படி இருந்தது இந்த ஷார்ட் டைம்ல இவ்வளவு இமேஜினேட்டிவா பண்ணது நிஜமாவே ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு ரொம்ப பிரில்லியண்டா இருந்தது அவங்கள இப்படி நிஜமாவே அந்த பாடி லாங்குவேஜ் கொண்டு வந்தது as you said without dialogues அவள எக்ஸ்பிரசிவா பண்ணது ரியலி பாராட்டி கொடுங்க உங்களுக்கு எனக்கு பாராட்டிக்கிறது ரொம்ப நன்றி சார் ஹானஸ்ட்லி வெரி குட் வர்க் Thank you, sir. Thank you, sir. Thank you, audience. நம்ம ஸ்ரீதர் ரொம்ப அசத்தலா கபடி விளையாடுறாரு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்து வர போற அசத்தல் மன்னன் மிஸ்டர் சுதர்ஷன். Let's welcome him on stage. போஜாய் போஜாய் ஹே போஜாய் 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 ஹே போஜாய் போஜாய் இந்த வாய்ப்பை தந்த சன் டிவி நிறுவனத்திற்கும் எங்கள் அருமையான நடுவர்கள் மதன் பாப் சாருக்கும் சிட்டி பாப் சாருக்கும் நமது அருமையான ஆடியன்ஸ் ஆகிய சைவட் கல்லூரி மாணவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து கொண்டு சார் எனக்கு அவரை பார்த்தாலே பயமா இருக்கு சார் ஏன் உங்களை நடிக்க கூப்பிட்டார் அவரு இல்லை சார் ஒரு 12 வருஷம் முன்னால இவர் படம் எடுத்து ரஜினி சார் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரான்னு எல்லாரும் புலம்ப விட்டு ஒரு புரளியை கழிப்பின புண்ணியவானே அவர் தான் சார் அவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு போகலாமா சரி ஓகே சுதர்ஷன் இந்த முட்டாய் பாட்டில் எந்த முட்டாய் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வெரைட்டி முட்டாய் தான் சார் ஒரு குப்பத்து கேரக்டர் வந்து கிரிக்கெட்டை பார்த்து வெளியில் வந்து என்ன பேசுவாங்க அதை பற்றி எப்படி கமெண்ட் பண்ணுவாங்க சொல்லுங்கள் சரி சார் கொஞ்சம் இந்த ஏதோ ஆமிக்கு டைம் கொடுங்க சார் உங்கள் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஓகே சுதர்ஷன் கிரவுண்ட சுத்தி பார்த்தது போதும் இப்போ பால போடுங்க டே கபாலி அன்னைக்கு எதை கிரிக்கெட் ஆட்டம் பார்க்கறது மைதானம் போனேன்னு என்னடா நந்து தங்க அப்படின்னா அது எம்பா கேக்குற மைதான் துள்ள போனேன் நல்ல பெரிய மைதானம் ஒரு 8 ஏக்கர் இருக்கும் அவன் முடி வெட்டுறதுக்கே காசு இல்லாம அழிஞ்சு நிக்கிறான் அங்கே புண்டுக்கெல்லாம் கட்டி பண்ணி வச்சுக்கிறானுங்கப்பா நம்ம ஊட்டாண்டு இருக்கிற மாடெல்லாம் இட்டுன் போய் ஊட்டுந்தா ஒரு வாரத்துக்கு மேய்ஞ்சிட்ருக்குன்னு தெரியுமா என்ன பண்ணுறது அந்த மைதானத்தில் நடுவில் பார்த்துன்னு வச்சுக்க நான் எனக்கு நம்ம சுரண்டி வேற வச்சுக்கிறானுங்க என்னத்துக்குன்னு தெரில அதில் இந்தாண்ட 3 குச்சி அந்தாண்ட 3 குச்சி அது மேலே ஒரு சின்ன சின்ன குச்சி வேற வச்சுக்கிறானுங்க மைதானத்தை சுற்றி வெள்ளக்கோடு போட்டுக்கிறானுங்கப்பா நான் சனம் வந்துக்குது பாரு எம்மா சனம் திருவிழா நத்துற மாதிரி ஒன்றும் வீட்டில் தாங்காது போல் எல்லாம் அங்கே வந்துச்சுங்கப்பா
நம்ம ஊர் திருவிழாவில் நான் விற்கிற மாதிரி முறுக்கு பச்சனம் அதெல்லாம் வேற விற்கிறானுங்க அங்கே. ஒவ்வொரு பிள்ளைங்களும் பண்ற வேலையை பார்க்கணும். மூஞ்சில சாயத்தை பூசினுக்குது, ஒன்று தலையில் என்ன மாட்டினுக்குது, ஒன்று பீப்பி ஊதுது, டமோ 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 டமோன்னு ஒரே சத்தம். அதே மாதிரி நானே சமயத்தில் ஊட்டாண்டல இந்த முண்டா பனியன் போட்டுன்னு வாசலுக்கு வரமாட்டேன், ஒரு மாதிரி அசிங்கமாக நினைப்பேன். ஆனால் இந்த பொம்பளை புள்ளிங்க முண்டா பனியனோட மைதான்த்தியாக வந்துச்சிங்க அப்பா. அதுவும் பார்த்தேன்னு வச்சுக்க டவுல் உண்டு தான் ஆகுது, இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் நேராக இடுப்பில் கட்சியில் பேண்ட் நிற்குது, தொட்ட ஆகுந்துரும் போல பயமாக இருக்குது எனக்கு. அதே மாதிரி போன வாரம்னா நம்ம தங்க மாளிகை போயிட்டுல விரலில் போகிறதுக்கு மோந்திரம் வாங்கினேன் நான், அந்த புள்ள தொப்புள்ளே ரெண்டு போட்டுன்னு என்னத்தா சொல்கிறது இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம். இடி பேசினார் சொல்ல மைதான் தூளில் ரெண்டு டாக்டருங்க வந்தானுங்க, குல்லா போட்டுங்க கருப்பு பாண்டு போட்டு நேரம் உள்ளே வந்தானுங்க. முன்னாடியே ரெண்டு பிள்ளைங்க வேறு போச்சு, இன்னும் தெரியல சோகமாக தான் போனாங்க. அந்த சொரணத்தை பக்கத்தில் போய் நின்று காசு சுண்டி விட்டானுங்க பாரு. ஊன் தூது நாலு பேர் எடுக்கிறதுக்கு போனானுங்க, அதுக்குள்ளே ஒரு டாக்டர் எடுத்துட்டாரு. அதை ஏற்று தான் அந்த பிள்ளைங்க ஏதோ பேசிச்சு, காசு கொடுப்பியா மாட்டியான்னு கேட்டுக்குதுங்க போல. அந்த டாக்டர் கொடுக்க மாட்டேன்டா, ரெண்டு பிள்ளைங்க வேகமாக உள்ளே வந்துச்சுங்க. உள்ளே வர சொல்ல அந்த கோட்டை தாண்டினதுக்கப்புறம் ஒரு பொம்பளை நின்றுந்ததுப்பா. அதுக்கு பேர் என்ன, அந்த டிவியில் அவருமே மாத்திரை பொடியா, அந்த சிம்பு பத்தில் கூட நடிச்சுதப்பா, ஆ மந்திரா பேடி, அந்த பொம்பளை தான் நின்றுந்தது. உத்து பார்த்து ஆடி போட்டேன் நான், அது ஜாக்கெட்டே போடல. அப்போதான் நல்லா உத்து பார்த்தா நம்ம அண்ணா கையில ஜாக்கெட் போட்டுன்னு. நான் நூல் புடவை தான் கேள்விப்பட்டுக்கிறேன், நூல் ஜாக்கெட் நீ தான் பார்த்தேன். அது என்னமோ மைக்கை பூச்சின்னு இப்படி அப்படியும் ஆடின்னு தான் பேசுது. எனக்கு தான் பயமாக இருந்தது எங்கே அறந்துற கறந்துற போகுதுன்னு. ஏன்னா ஏன்னா கிரிக்கெட் ஆடுற மைதானத்தில் இதெல்லாம் சில நேரத்தில் நடக்குமா சார், நீங்களாம் பார்த்துக்கிறீங்க, நான் பார்த்ததே கிடையாது. ஸோ பேசினேன் அந்த பசங்க உள்ளே போயிட்டானுங்க. ஸோ உள்ளே போனவனுக்கு என்ன படம், சனெல்லாம் வர திடீர்னு ஓன்னு கத்துது. என்னான்னு பார்த்தா அந்த காசு ஏற்றின டாக்டர் அடிக்கிறதுக்கு பத்து பேர் ஆளிட்டான்ட்டான் சார். அவன் பதினோரு பேர் சும்மா தொப தொப தொப்பன்னு மைதானத்துக்குள்ளே வந்து இப்படி கூடி நின்று திட்டம் போட்டானுங்க, இப்படி கூச்சினே போட்டானுங்க, இப்படி கூச்சினு இருந்தான் பாரு. நேரம் மைதானத்தில் போனாங்க, எல்லாம் அங்கங்கே நின்னானுங்க. மௌன இந்த டாக்டர் தப்பி கூடாதான்னு சொல்லிட்டு எல்லாம் சுற்றி நின்னானுங்க. அதில் ஒரு ஆள் மூத்திரம் பக்கத்தில் போய் இந்த பாரு நீ பந்து குடிலானு அச்சு காலி பண்ணு சொல்லிருப்பான் போல. டாக்டர் பந்து தூக்கி கையில் குத்துட்டாரு அவன் கையில். அந்த பந்தை மாத்திரம் வாங்கினவன் நேராக போயிட்டு உள்ளார ஒரு வெள்ளை கூட வர போட்டிருந்தாங்க சின்னதாக, அந்த இடத்துல போய் நின்றுனான். அப்போ நான் ஐயா ரொம்ப கொடுமை, இந்த சண்டையில் உள்ளே வேற ரெண்டு பேர் அச்சிட்ருப்பானுங்க போல, ரெண்டு பேர் நடக்க முடியாமல் வந்தானுங்க, மண்டலில் கட்டு காலில் கட்டு கையில் குச்சி வேறு வச்சுருந்தாங்கப்பா, நடக்க முடியல பாவம். என்ன அடி வாங்கினானுங்களா அவனுக்கு, அதில் ஒருத்தன் கையில் வேற கட்டு போடணுங்கிறான் இந்த இடத்துல. கையெல்லாம் பாவம் என்ன கட்டு கையே தெரில அவனுங்களுக்கு. ஏன்னா நேராக நந்து வந்தானுங்க. அதில் ஒருத்தன் என்ன பண்ணான், சொரணத்தில் இந்த பக்கத்தில் ஒருத்தனா அண்ணாண்டா போய் ஒருத்தன் நின்னான், நிற்க முடியல ஒருத்தனா குச்சி வச்சுன்னு இப்படி நிற்கிறான், இன்னொருத்த குச்சி குச்சின்னு இப்படி நிற்கிறான், நிற்கவே முடியல. என்ன பிரச்சனையோ தெரில, திடீர்னு பார்த்தா சொன்னாலும் ஓன்னு கத்துது. அந்த பந்து வச்சுருந்தான்னு கூட வேகமாக ஓடியான்னா, சரி டாக்டர் தான் அச்சிட போகிறான்னு பார்த்தா அந்த அடிப்பட்ட புள்ள மேலே விசிறி அடிக்கிறான்ப்பா. என்ன பாவம் அது பாவம். அந்த புள்ள என்ன பண்ணுச்சு, பயந்து போயிட்டு குச்சி வச்சு அந்த பந்து தட்டி விட்டுல ஓடுது. எதிரில் இருக்கிறப்ப அடிப்பட்ட புள்ளி பயந்துச்சு, அது இப்படி ஓடுது பாவம். ரெண்டு பயந்து பந்து ஓடுது. இந்த டாக்டருங்க வைத்தியம் பார்த்து விட்டு பந்து எங்கே போகுதுன்னு பார்த்துன்னுக்குறாங்க. அந்த பந்து அப்படியே ஊருண்டு கோட்டு தாண்டி போயிடுச்சு. கோட்டு தாண்டி போனதுக்கப்புறம் அப்போ தான் டாக்டர் இந்த பிள்ளைங்களை பாருங்க பயந்து ஓடுறத, உடனே ஓடாதீங்க வானா வானான்னா பாரு, வானா வானான்னாலும் பாவம். டாக்டருங்க சொன்னதை கேட்டுருந்தேன்னா கேட்டாலே இடுப்பில் இருக்கிறதெல்லாம் உருகிறானுங்களாம், கேட்கலன்னா என்னத்தை உருவானுங்களும் பயம் போல. அந்த பிள்ளைங்க அதாதுங்க இடத்துல போய் நின்றுச்சு. சரி அந்த பையன் என்ன பண்ணால் பந்தை திருப்பி வாங்கின்னு போனான். சரி மொதல் தடவை தான் விசிறியாச்சான் போயிட்டு போதுன்னு சொல்லிட்டு பந்தை குத்தம்ச்சா, திருப்பி வாமா ஓடியாற மாதிரி இருக்கா. ஓடியாந்து என்ன பண்ணணும் பார்த்தா அதே மாதிரி அடிபட்ட முள்ளு மேலே அடிக்கிறான் பாவன். பாவம் அந்த பிள்ளையில என்ன தான் பண்ண முடியும், பெற கொம்பா குத்துந்தா கூட பரவாயில்ல, சின்ன குச்சி தானே குத்துக்கிறாங்க. அதுவும் பயத்தில் அப்படி தட்டி விட்டுச்சு பாருங்க. அது பார்த்தா பின்னாடி ஒரு மூணு தடி பசங்க நின்றுந்தானுங்க, அதில் ஒருத்தன் பாஞ்சு வந்து பந்து பூச்சிட்டான். அதுதான் ஒன்று மெர்சில் ஆகிட்டேன் நான். அந்த டாக்டர் என்ன பண்ணார், எதிரில் நிற்கிறவர் அவருக்கு தான் ஒண்ணுக்கு வருதுன்னு கை தூக்குனாருப்பா. இந்த அடிப்பட்ட புள்ள உள்ள போயிடுச்சு, எனக்கு ஒண்ணுமே புரியல. நானே ரொம்ப கோயம்பிட்டேன் நான், அடிப்பட்ட புள்ள மேல பந்து அடிக்கிறான், டாக்டர் என்னடா பந்த வெடிக்க பார்த்துனாரு, இந்த புள்ள என்னடா அவரு என்னடா ஒண்ணுக்கு வருதுன்னாரு, இந்த புள்ள உள்ள போறான், என்ன பைத்திய அத்தனமா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் நம்ம விட்டான்னு கிளம்பி வந்துட்டேன்ப்பா. என்ன சொல்றீங்க?
சுதர்சன் வெல் உண்மையிலேயே ஒரு கமெண்ட்ரி கேட்ட மாதிரியே இருந்தது. வெல் டன் வெல் டன். ரொம்ப நன்றி சார். சார் உங்க ஐடியானே சார். இல்லை ரொம்ப கிரிக்கெட்டை இப்படி ஒரு இமேஜினேட்டிவா சொல்ல முடியாது. ரியலி எக்ஸலண்ட் இமேஜினேஷன். இப்படி ஒரு இமேஜினேஷனா இந்த சீக்வன்ஸ் திங்க் பண்ணலாம்னு யாருமே எல்லாமே சின்ன சின்ன மேட்டர்ல இருந்து டீடைல் வரைக்கும் அவர் இல்ல இனிமே கிரிக்கெட் பாக்கும்போது இவரங்க ஆமா டெஃபினட்டா வெரி குட் கீப் இட் அப் ஓகே சுதர்சன் கீப் இட் அப் நன்றி 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 ஒரு கிரிக்கெட் கமெண்ட்ரியா என்ன கலாசல சொல்லி ஆஸ்தனாரு நம்ம சுதர்சன் நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து ஆசித்த போற ஆசத்தல் மன்னன் விக்ரம் ரவி லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் சன் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் 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 சார் மதன் பாப் சார் விக்ரம் சார் ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு இவருக்கு அதனால வேற ஏதாவது ஒன்று எடுத்து வரதை விட நாமே அவருக்கு ஏதாவது ஒரு கான்செப்ட் சொல்லிடுவோமா ஓகே நான் சொல்கிறேன் பிதாமகன்ல விக்ரம் பண்ணுவார் இல்லையா ஆமா சார் அந்த மாதிரி எதனா ஒரு சீன் எடுத்து நீங்க பண்ணி காமி டைம் வேணும் சார் அதனால ஓ என்ன அந்த கெட்டப் அந்த Dress எல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க ஆமா ஓகே சார் ஓகே ஓகே நீங்க உங்க டைம் எடுத்துக்கங்க ஓகே சார் நாம அதுக்குள்ள வேற பார்ட்டிசிபென்ட் கூப்பிடுவோம் ஓகே விக்ரம் பாபு நீங்க போயிட்டு வாங்க வாங்க நன்றி சார் நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து ஆசத்த போற ஆசத்தல் மன்னன் மதுரை முத்து பூஜை பூஜா கடலில் நீந்து கொண்டிருக்கின்ற சன் டிவி நேயர்களே அத்தோடு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தாமல் சிறப்பு விருந்தினவர்களே நகைச்சுவை சக்கரத்தியரான மதன் பாப் அண்ட் சிட்டி பாப் அவர்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு நல்ல சுவைஞர்களுக்கும் நன்றியை சொல்லி இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போறோம் நீங்க ஆல்ரெடி அசத்தல் மனன் ஆயிட்டீங்க ஆமா சார் இப்போ நாங்க உங்களுக்கு சொல்லட்டுமா இல்லாட்டி நீங்களே ஏதாவது எடுத்து பண்றீங்களா எப்படி இருந்தாலும் சரி சார் எப்படி இருந்தாலும் சரியா சரி நீங்களே பண்ணுங்க சரி கண்டிப்பா சார் நண்பர்களே வாழ்க்கை பூட்டியே கிடைக்கிறது அது சிரிப்பு சத்தம் கேட்கும்போது மட்டுமே திறந்து கொள்கிறது அதாவது சிரிப்பவனுக்கு இந்த வாழ்க்கை சொர்க்கம் அழுவவனுக்கு நரகம் அப்போ உன்னுடைய உதடு சொர்க்கமா நரகமா என்பதை நீயே தேர்வு செய்வது பொறுத்தா இருக்கு அதனால் யார் யாருக்கும் ஒவ்வொருலையும் ஒரு மகிழ்ச்சி ஆனால் இன்றைக்கி யாருமே சாதாரணமாக பேசலை சாதாரணமாக பேச மாட்டேன் பேனை பெருமாளாக்கி ஈய எறும்பாக்கி ஏதோ செய்வேன் ஒன்றும் புரிஞ்சுக்கிறோம்ல அன்னைக்கு பஸ்ஸில் போயிட்டு காலேஜ் பஸ் போய்கிட்டு இருக்கும்போது சும்மா இருக்க மாட்டாங்க இளைஞர்கள் அப்படி சீட் எடுத்துகிட்டு பற்ற வச்சான் கண்டக்டர் சொன்னார் சும்மாவுக்கெல்லாம் பண்ணீங்கடா பஸ்ஸை விட்டு இறக்கி விட்ருவோம்டா சரிங்க சார் மன்னர் காலேஜ் நிற்குமா நிற்காது ஸ்டாப் வந்தோடனே மன்னர் காலேஜ் நிற்காது இல்லை ஸ்டாப் வந்தோடனே ஒரு சீரட் எடுத்து பற்ற வச்சான் பற்ற வச்சுனா இறக்கி விட்டுருவேன் இறக்கி விடு இறக்கி விடு அதுதானே நான் எதிர்பார்க்குறேன் ஒரே ஓடி தான் போட்டான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா இந்த விட சாமியமாக பேசுவேன் அன்னைக்கு ஒரு ஆள் ஒருத்தர் கிளவியை மோதி கீழே தள்ளி விட்டான் அந்த கிளவி செத்தும் போச்சு ஏண்டா வேகமாக வந்து கிளவியை மோதி கொண்டா புண்டு பிடிக்கலை பிடிச்சி பார்த்தார் அதான் பிரேக் பிடிக்கலடா நான் பிடிக்கலன்னு சொன்னது கிளவியை நம்ம ஏதாச்சும் யோசிப்பேன் அவன்கிட்ட இருந்து வர்ற பதில் வேற மாதிரி இருக்கும் குழப்பமாக இருக்கும் நம்மளாம் கடவுளை கும்பிடும்போது எப்படி கும்பிடுவான் அப்பா விநாயப்பா கரை இரவா அப்படின்னு கும்பிடுவான் அன்னைக்கு ஒருத்தர் வித்தியாசமா பிள்ளையார் மாமா அப்படின்னு கும்பிட்டான் என்னடா பார்த்தா பக்கத்தில் ஒரு பிள்ளை பிள்ளையார் அப்பான்னு கும்பிட்டுருக்கு உடனே பிள்ளையாரை மாமா வாக்கி சிவனம் வச்சனன் ஆக்கி குண்டை கும்பிட்டா செய்வாங்க இப்போ ஹோட்டலில் சாப்பிட போவாங்க ஒருத்தர் வேகமாக போனேன் பஸ்ஸில் சர்வர் கேட்டார் ஆம்லேட் போடா ஆப்பாயில் போடா மூளை இலையை போடுங்கடா நான் வந்து முக்கால் நேரம் இலையை போடுங்க அதுக்கு சர்வர் இலை போட்டாச்சு சாப்பிடுவாங்க இலையெல்லாம் சாப்பிட மாட்டேன்னா சாப்பாடு போடுறா ஒரு ஒரு லைன் எடுப்பாங்க சாப்பாடை வச்சான் சாப்பாடில் வைத்தா கல் கிடக்கு எடுத்து எடுத்து வைக்கிறார் வந்துக்கிட்டே இருக்காது பாட்டுக்க சர்வர் கூப்பிட்டு என்னையா ஹோட்டல் நடத்துகிறேன் சாப்பாடில் 15 கல் கிடைக்கியா அவை வந்து அளவு சாப்பாடில் அப்படி தான் போட முடியும் நாங்கள் முழு சாப்பாடில் ஒரு 30 கல் 40 கல் போடுவோம் அவை என்ன கல் கம்மியாக இருக்குண்டா கேட்டேன் இப்போ அதுக்கு விளக்கம் சரி ஒன்றும் உங்களுக்கு சாப்பிட முடியாது ஒரு இதவாச்சும் கொண்டு வந்தா சிக்கன் அப்படின்னா சிக்கன் கொண்டு வந்து வச்சான் சிக்கனில் பார்த்தா ஒரு ஈசத்து கிடஞ்சி ஏன் என்ன உங்கள் ஹோட்டல் ஒன்றோட உருப்படியாக இருக்காதா சிக்கனில் ஈ செத்து கிடைக்கியா அதுக்கு அந்தாள் இவ்வளோ பெரிய சிக்கனே செத்து கிடக்கு அது உன் கண்ணில் ஏற்க முடிக்கணும் ஈயை பெருசாக பேசுகிறேன் அவனுக்கு யாரோட பேசி பேசி பழகி அவனுக்கு தாறு மாற வருது அப்புறம் இலையை மடிக்க போனார் இலையை மடிக்காதீங்க அடுத்தாளுக்கு போடணும் இதுலேயே அவனுக்கு கோவம் வந்துருச்சு ஏய் அடுத்தாளுக்கு இந்த இலையில் போட்டால் அவன் சங்கடப்பட மாட்டான் நீங்கள் என்னப்போ சங்கடப்பட்டுக்கிட்டாருக்கீங்க ஒரே வரி தான் முடிச்சு விட்டு அவன் பாட்டு நிம்மதியாக போயிடுவாங்க அப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நம்மளோட பயந்துக்கிற பொறுத்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு எப்பயுமே எடுப்பதா வாழ்க்கை என்று கேட்டால் இல்லை இல்லை பிறருக்கு கொடுப்பதுதான் வாழ்க்கை அதனால் நகைச்சுவை சந்தோஷத்தையும் பிறருக்கு கொடுங்கள் நீங்கள் வாழ்வை இன்பம் பெறுவேன் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பாசத்துக்கு நன்றி
நன்றி ஓகே மதுரை முத்து வழக்கம் போல முத்து முத்தா ஜோக் சொல்லி அசத்திட்டீங்க நம்ம சீஃப் கெஸ்ட் டைரக்டர் என்ன சொல்றாருங்க அப்போ நிஜமாவே இந்த மாதிரி ஜோக்ஸ் நமக்கு ஆக்சுவலாக அந்த ஸ்பாட்டில் இருக்கும்போது தான் என்ஜாய் பண்ணுவோம் அந்த டைமிங் இருக்குது தட் இஸ் இப்போ ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்கும்போது சாப்பிடும்போது நம்ம சடனாக ஒரு ஜோக் அடிப்பாங்க அது வந்து அந்த மூமெண்ட்டில் ரொம்ப சிறப்பு வரும் ஸோ இந்த மாதிரி ஜோக்ஸ் ஆக்சுவலாக யூ வில் என்ஜாய் வென் யூஆர் ஆக்சுவலி ஆன் த ஸ்பாட் அந்த மூமெண்ட்ரிஸ் அந்த பஸ்ஸில் போகும்போது இதெல்லாம் அப்போ இருக்கும் ரொம்ப இமேஜினேட்டிவாக எஸ் அப்சர்வ் பண்ணியிருக்காரு அண்ட் வெரி வெல் கம்பைல்டு சூப்பர் முத்து வெரி குட் நல்லா பண்ணுங்க முத்துவை தொடர்ந்து அடுத்ததா வந்த அஸ்தபூர் அசத்தல் மன்னன் வெஸ்டர்ன் படாவி லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் மலையாளத்துல நம்ம டைரக்டரோட படத்தோட பாட்டை ரொம்ப நல்லா மலையாளத்துல பாடுவீங்க ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் பாட்டை அந்த மாதிரி அத ஒரு தடவை முதல்ல இப்ப பாடி காட்டிடுங்க ஆமா நல்லா பாடுனீங்கனாக்கா பஜன் லால் சேட் கிட்ட சொல்லி உங்களுக்கு என்ன மிட்டாய் வேணுமோ வாங்கி தருவேன் நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் ஞாலும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன் நியாயம் உள்ளே ரேட்டுக்காரன் நல்ல இவங்களுக்கு கூட்டுக்காரன் நல்லா பாடுன பாட்டுக்காரன் காந்தி பிறந்த நாட்டுக்கா கம்பெடுத்தால் வேட்டைக்காரன் பெரியவங்களே உறவுக்கா இறக்கம் உள்ளே மனசுக்காரங்க எங்களுக்கு ஏழைக்கெல்லாம் சேதக்காரங்க எங்களுக்கு எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சேதக்காரங்க ஏதோ அச்சக்கு நங்கிறதா அச்சக்கு நங்கிறதா அச்சக்கு நங்கிறதா அச்சக்கு அச்சக்கு நங்கிறதா அச்சக்கு நங்கிறதா கும்முக்கு நங்கிறதா கும்முக்கு நங்கிறதா அம்மே தாய் மாறின் கோபத்தில் விடுனில்ல கும்முத்தெல்லாம் கிடி கும்முக்கே ஏ கும்முத்தெல்லாம் கிடி கும்முக்கே அம்மே தாய் மாறின் கோபத்தில் விடுனில்ல வெயிலோ புயல் மலையோ மாட்டேன்னு பறையுள்ளா அவடவட வெசுப்பெடுத்தால் பலகாரங்கள் அளவு சோறும் நானொரு நேரங்கள் ஞான் பிரசவத்துக்கு இலவசமா வாருன்னும் தங்கள் குட்டிக்கொரு பேரு வச்சு தாருன்னு சேச்சி மாறோ ஞான் பிரசவத்துக்கு இலவசமா வாருன்னும் தங்கள் குட்டிக்கொரு பேரு வச்சு தாருன்னும் நீ வரும் நோக்கு இது மூணு சக்கர கேக்கு இறக்கமுள்ளே மனசு காரங்கள் கேக்கில் சுவிட்டு நடத்தின கலாகாரமாக ஓகே நீங்க இப்போ பாஷால வந்த ஒரு பாட்டு பாடினீங்க சுரேஷ் சாரும் ரஜினி சாரும் முதல்ல இணைந்த படம் வந்து அண்ணாமலை சூப்பர் ஸ்டார் அது ஸோ அந்த சூப்பர் ஸ்டாரோட வாய்ஸில் ஏதாவது ஒரு டைலாக் பேசி அசந்துங்க அண்ணாமலையிலேருந்து ஆம்பளை போற இன்றைய கணக்கு பொம்பளை போற நாளை கணக்கு பசங்க போடுறது மன கணக்கு பொண்ணு போற திருமண கணக்கு ஏழை போற நாள் கணக்கு பணக்காரங்க போடுது பணக்கணக்கு அரிசிவாதி போட்டு ஓட்டு வருது ஓட்டு கணக்கு மக்களுக்கு போற நம்பிய கணக்கு ஆண்டவன் போடுறது பாவ கணக்கு இந்த அண்ணாமலையே போற நியாய கணக்கு கூட்டு கழிச்சு பார் கணக்கெல்லாம் கரெக்டா இருக்கும் மலேடா மலே அண்ணாமலை வட்டா 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 ஹே ஹே பேசி தீத்துட்டீங்க சுரேஷ் சார் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ணாமலையிலேருந்து ஒரு ஷார்ட் பார்த்த மாதிரி இருந்தது ரொம்ப கஷ்டமான டயலாக் அது அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பேசினார் ஆனா ரொம்ப பிடிச்ச என்ன எஃபெக்ட் கொடுத்ததுதான் நன்றி நன்றி ரஜினி சார் மாதிரியே டயலாக் பேசி ரொம்பவே அசனார்ல அடுத்தது அசத்த வராரு விக்ரம் ரவி லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் அரசு கைகளில் உலகிங்கே அழிக்கும் அதிகாரம் இவருக்கு தந்தவனே இடவா இவர் வந்து வென்று வீடு பார்க்கிடவா உடவாய் முழங்காது முடிக்கிடவா மனித குலத்தில் உரையோடி மனதை அழைக்கும் ரணமெல்லாம் வருத்தவிட மாட்டேன் கலைஞராக அரு தெரிவேன் நடக்கும் இடத்தில் எனது ஜனதம் என்று புரிந்து கொள்ளும் மனிதா அரசு கைகளில் உலகிங்கே அழிக்கும்
அதிகாரம் இவருக்கு தந்தவன் இங்கே. சுடுகாட்டு பிள்ளை போஜன வாழ்க்கை இல்ல, நான் பூமிக்கு சாமிக்க பொதுவான பிள்ளை. கைதட்டத்தான் நான் இங்க வந்தேன். அசத்த போவது யாரு? சனிக்கிழமை சன் டிவி பாரு. நாடங்கு ஊரங்கு இதே பேரு. உங்களுக்கு ஒரு நாள் அடிக்காது இந்த போரு. உண்மையிலேயே விக்ரம் ரவி, நான் படம் பார்க்கல, ஆனா இப்போ நீங்க பண்ணது பார்த்து கண்டிப்பா அந்த படம் பார்க்கணும்னே தோணுது எனக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க டைரக்டர் சார்? ரொம்ப நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கா. சின்ன சின்ன டீட்டெயிலெலாம் அவனுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கண் எக்ஸ்ப்ரெஷன், ஹேண்ட் பொசிஷன், பாஸ்டர்ஸ் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக அப்சர்வ் பண்ணியிருக்காரு. சரி, அவர் இப்போ கூட அந்த கேரக்டர்லேயே இருக்கார். நாம் அந்த அவரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம சொல்லும்போது கூட அதே மூடில் இருக்கார், அதே கண், அதே அப்பா. தட் இஸ் ஹீ இஸ் லிவிங் தட் ரோல். ரியலி எக்ஸ்ட்ராடனரி. வெரி குட், வெரி குட். விக்ரம் மாதிரி இருக்காருங்கிறது முக்கியம் இல்ல, விக்ரம் மாதிரி ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணி. நிறைய பேர் விக்ரம் மாதிரி இருக்கறாங்க, ஆனா அவர் மாதிரி பண்ண முடியாது. இவர் பண்றார் இல்ல, அது பிரில்லியன்ட் பண்ணிருக்கார். அவர்க்கே சவாலஞ்சா இருந்த ரோல் அதெல்லாம். வெரி ட்ரூ. அது அவார்ட் வின்னிங் ரோல் அது. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரியலி ஐ அப்ரிஷியேட். வெரி குட். ஓகே ரவி, ஓகே, சூப்பர். சார், இது மட்டும் இல்ல சார், இதே கட்டப்புல காசியும் பண்ணுவேன் சார். அப்பயும் நீங்க வந்து எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க சார். நன்றி, நன்றி, நன்றி. அண்ணா கணேசா, அந்த பயத்துல இருந்து வெளில வரல பொழுகுது. விக்ரம் ராவி நிஜமாவே ஒரு ஃபியூ மினிட்ஸ் அந்த பிதா மகன் கேரக்டர்ல வாழ்ந்தாருன்னு சொல்லலாம். இந்த வாரம் நம்மளோட அசத்தல் மன்னர்கள்லாம் அசத்தோ அசத்துன்னு அசுனாங்க. ஆனா இந்த அசத்தல் மன்னர்கள்ல யார் அந்த அசத்தல் மன்னன் அப்படின்னு நம்மளோட ஜட்ஜஸ்டும் சீஃப் கெஸ்டும் ஸ்டேஜ்ல வந்து சொல்லுவாங்க. லெட்ஸ் வெல்கம் தேம் ஆன் ஸ்டேஜ். நினைக்கிறீங்க அதுக்கப்புறம் அசத்தல் மன்னர் யாரா நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க? ரொம்ப கஷ்டமான கேள்வி, சீரியஸ்லி. பிகாஸ் ஹானஸ்டாவே போட்டி போட்டாங்க எல்லாருமே. எவ்ரிபடி வாஸ் ஸோ குட். கபடி ஆடினவரை பற்றி சொல்லுவா, இல்லை நம்ம கிரிக்கெட் அவரை பற்றி சொல்லுவா. ஸோ மெனி, எல்லாருமே ப்ரில்லியண்ட்டாக பண்ணாங்க. இட்ஸ் கோயிங் டு பி டஃப் ஜாப். நீங்கள் சின்ன வயசில் எதில் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க? மிமிகிரிலையா இல்லை ஆக்டிங்லையா? எதுலையுமே இல்லை. எதுலையுமே இல்லை. குட். ஐ வாஸ் குட் டைரக்ஷனில். ஐ வாஸ் குட் வியூவர். ரசிகனாக இருந்தேன், இப்போ ரசிகனாக தான் இருக்கு. இல்லை, ரெண்டாவது முக்கியமான விஷயம், பாட்ஷா மாதிரி ஒரு படம் கொடுத்தீங்க. இந்த படம் பெரிய ஜூபிலி, பெரிய ஹிட் ஆகும், இது ஒரு ஹிஸ்டரி ஆகும்னு நினைச்சீங்களா? இதுக்கு நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லுவேன். ஷோலேங்கிற ஒரு படம், இந்தியன் சினிமாலேயே ஒரு மாபெரும் வெற்றி படம். அப்போது ரமேஷ் சிப்பிட்டு போய் கேட்டாங்க, ஹவு டிட் யூ மேக் திஸ் ஃபிலிம்? ஸோ அதுக்கு பதில் சொன்னார், ஷோ ஃபிலிம்ஸ் லைக் ஷோலே ஆர் நாட் மேட், இட் ஹேப்பன்ஸ். அதான் உண்மை. இட் இஸ் எல்லா படமுமே
எல்லா டைரக்டர்ஸும் எல்லா ப்ரொடியூசர்ஸும் எல்லா யாருமே ஃப்ளாப் படம் எடுக்கணும்னு எடுக்கிறது இல்லை, எல்லாமே ஒரு வெற்றி படமா அமையணுங்கிறது. எல்லாரும் ஒரு 50 நாள் ஓடணும், அதெல்லாம் எல்லாமே பெரிய ஹிட். எல்லா படமும் ஃப்ரம் ரைட் ஃப்ரம் த வேர்ட் கோ நாங்க ஒரு வெற்றி படமாக தான் எல்லாருமே முயற்சி பண்ணுவோம். பட் எந்த படம் ஓடும் தெரியாது, அது எந்த படம் பாஷா ஆகுங்கிறது சத்தியமா தெரியும். அது அவன் போட்ட கணக்கு அவ்வளவுதான். இன்னைக்கு நீங்க யார் அசத்தல் மன்னரா தேர்ந்தெடுக்க போறீங்க? ரொம்ப நிஜமாவே ஆல்ரெடி அஸ் ஐ டோல்ட் எல்லாருமே போட்டு போட்டு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் ஒரு டேலண்ட் இஸ் எவ்ரிவே, ஒரு ஒரு விதத்தில் பர்ஃபார்மன்ஸுக்கு நம்ம பாராட்ட வேண்டியதான். எவ்ரிபடி ஹவ் டன் தேர் ஜாப். அண்ட் என்ன சொல்ல, இன் ஒலிம்பிக்ஸில் சொல்லுவாங்க, இட் இஸ் நாட் இன் வின்னிங், இட் இஸ் இன் பார்ட்டிசிபேஷன். அந்த மாதிரி எவ்ரிபடி ஹவ் பார்ட்டிசிபேட்டட், எல்லாருமே அவளோட டேலண்ட்டை தே ஹவ் ரியலி கம் அவுட் வித் சம் பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் எல்லாருமே நான் பாராட்டுறேன். அண்ட் யாரோ ஒருத்தருக்கு இந்த பொசிஷன் ஃபஸ்ட் வெக்ட் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதுக்காக ஐ எம் செலக்டிங். மை ஓட் கோஸ் டு விக்ரம் ரவி. விக்ரம் ரவி அதில் அது விக்ரம் ரவியோட ஒரு பெரிய பிரில்லியன்ஸ் என்ன நான் பார்த்தேன்னா, அவர் வந்து ஹி வாஸ் லிவிங் த ரோல். தட் இஸ் முடிஞ்சு போச்சு, அடுத்தது வந்து தேங்க்யூ சார், ஜட்ஜஸ் என்ன சொல்ல போகிறாங்க, சீஃப் கெஸ்ட் என்ன சொல்ல போகிறாங்கன்னு வெயிட் பண்ணல. அவர் அதே மூடில் இருந்தார், அதே கேரக்டர்லேயே வாழ்ந்தார். அண்ட் இட்ஸ் அ கிரேட் டேலண்ட். ஐ ரியலி அப்ரிஷியேட் ஹிம் அண்ட் ஐ கிவ் ஹிம் ஃபுல் மார்க்ஸ் ஃபார் த பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அதில் ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்கிறது மேபி வந்து கோஇன்சிடென்ஸ், ஆனால் அந்த டேலண்ட்டை நீங்கள் கரெக்டாக வந்து அவர் மெஷர் பண்ணிட்டார். ஓகே விக்ரம் ரவி வாங்க. Yes. Very good. God bless you. Yeah. Very good. Really, உங்க பர்ஃபார்மன்ஸ்க்கு நான் நிஜமாவே பாராட்டுறேன். God bless you. அவருக்கு இன்னும் சான்ஸ், இதில் மட்டும் இல்லை சினிமாவில் நல்ல வாய்ப்பு கிடைக்கணும். யூ ஷுட் கோ கிரேட் பிளேசஸ். God bless you. விக்ரம் ரவி லேஜில் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்க மாட்டார், இவரை டிவியில் பார்க்க முடியாது, ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவர். அதை தாண்டி நம்ம அசத்த பகுதியார் நிகழ்ச்சிக்கு அது இவர் இழுத்துட்டு வந்துட்டீங்க, அதில் அவர் கையால் பிரைஸ் வாங்கியிருக்கீங்க. கிரேட். ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே அசத்த போவது நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது அசத்த போவது டீம் அண்ட் சந்தியா. பை பை.